ஹாய், அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம விலாக் தான் பார்க்க போகிறோம். சரியான மழையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணிடலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஹிமா, அதுக்கு முன்னாடி ஃபஹிமாவை பள்ளிக்கு கிளப்பி போயிட்டுலாம். ஃபஹிமா பள்ளிக்கு கிளம்பிடுச்சு. சரி, மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குன்னு கூட எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து போயிட்டாங்க, பள்ளிக்கு போயிட்டாங்க. சரி பாய், எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி வச்சிருமான்னு சொல்லிட்டாங்க. சரி ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்கு போனேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தா இந்த மிளகாய் இருந்துச்சு. சரி, மிளகாய் பஜ்ஜி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாயை நான் எடுத்து வச்சுட்டேன். அது கூட சரி, எங்கள் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜினா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, கத்திரிக்காய் பஜ்ஜி அவங்களுக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. சரி, அது இந்த மலைக்கு நல்லா சூப்பராக புசு புசுன்னு நல்லா டேஸ்டியாக மொறு மொறுன்னு இப்போ மிளகாய் பஜ்ஜியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மிளகாயும் கத்திரிக்காயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காம்போட நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிடணும். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கீரல் விட்டு இந்த மாதிரி கொத்து கத்திரிக்காய் மாதிரி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிடணும். இது நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு அதையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நீங்களே செய்வீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பஜ்ஜி மாவை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சக்தி பஜ்ஜி மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சக்தி மாவு சூப்பராக இருக்கும். இதில் பண்ணினீங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் மாவு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்தி மாவு பாக்கெட்டை நல்லா கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு இதுக்கு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவு போடுறது எடுக்கலை. அரிசி மாவு போடும்போது நல்லா பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக ரெண்டுக்கு சோடாப்பு போட்டுக்கோங்க. சோடாப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மாவில் நிறைய தண்ணி ஊற்றிட்டாலும் தனியாக போயிட்டால் எண்ணெய் இழுக்கும். அதனால கரெக்டான பக்குவத்தில் இது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி திட்டமான பக்குவத்தில் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பஜ்ஜி மாவு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ காபி போட்டுடலாம்னு சொல்லிட்டு பால் வந்து காய வைக்கிறதுக்காக நான் பால் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் பால் காஞ்சாதான் காஃபி சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அடுப்பில் நான் வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம வச்சு பஜ்ஜி சுடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தவா அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனா பஜ்ஜி வந்து புசு புசுன்னு வராது. அதனால் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மிளகாய் பஜ்ஜியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் இப்போ சுட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டாக மாவு வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க, ஆயிலில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே கத்திரிக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து போட்டு சுட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைக்கு வந்து சூடாக காஃபி போட்டு இந்த மாதிரி பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மலையில் வந்து காஃபி கூட இந்த மாதிரி பஜ்ஜி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே எல்லாமே இந்த பஜ்ஜி மாவு ஃபுல்லாக தடவி இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி காம்போட சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ரொம்ப மாவு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து நான் வந்து எண்ணெயில் சுடுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா பசங்க பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நிறையா சாப்பிடாதீங்க. நம்ம இந்த மாதிரி சுட்டு கொடுக்கும் போது அதுங்க கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வெந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. எப்போவுமே ஒரே மாதிரி பசங்களுக்கு வாழைக்காய் போட்டு பஜ்ஜி சுட்டு கொடுக்காமல் இந்த மாதிரி
வெஜிடபிள்ஸில் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போவும் என்னோடய பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி, ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைத்தில் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிடணும், அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் உங்களில் யாருக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைத்துலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட பிடிக்கலன்னா கூட இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி கூட இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு கூட இப்படியும் கூட நம்ம போடலாம். இந்த மாதிரி போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பஜ்ஜி சுட சுட நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காஃபி ரெடி பண்ணிடலாம். காஃபி போட்டுடலாம். பாலும் நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு, இப்போ காஃபி போட்டுடலாம். இப்போ நல்லா புசு புசுன்னு பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டான பஜ்ஜி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் ஃபுல்லாக நல்லா பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து காஃபி போட்டுடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி தான் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் காஃபி தூள் போட்டுக்கிறேன். இதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் காஃபி போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நிறையா காஃபி வந்து சூப்பராக இருக்கும். பால் காயிலைன்னா காஃபி வந்து நீட்டா மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பால் வந்து நல்லா காயணும். இப்போ நான் காஃபி மேலே எப்போவுமே காஃபி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். நல்லா எனக்கு ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கிறது தான் பிடிக்கும். இந்த பால் நல்லா சுண்டே இருக்குமோ அதில் ஆடையாக இருக்கும். அந்த மாதிரி காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் காஃபி தூள் மேலே சேர்த்து தான் அது நல்லா ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் தான் குடிப்பேன். இந்த மாதிரி பஜ்ஜி கூட காஃபியோடு குடிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூடாக பஜ்ஜியோட காஃபி போட்டு செமையாக குடித்தாச்சு. நான் இட்லி மாவு வேறு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஊற வச்சுருந்தேன். இட்லி மாவு இப்போ நல்லா நான் அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஃபஹி மாவும் பள்ளி விட்டு வந்துட்டா, அவளுக்கும் பஜ்ஜி வச்சு காஃபி போட்டு கொடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தா. இன்றைக்கி பிளாக் ரொம்ப சூப்பராக போச்சு. இன்ஷா அல்லாஹ் வேறு பிளாகில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.